இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட். சந்தன கடத்தல் வீரப்பன் கடந்த 2004 சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். கோவை வடவள்ளியைச் சேர்ந்த சண்முகப்பிரியா வீரப்பனினுடைய மனைவி முத்துலட்சுமியோடு நெருங்கி பழகி வீரப்பன் பற்றின தகவல்களை சேகரித்து அதிரடிப்படை போலீஸாருக்கு தெரிவிச்சிருந்தாங்க. சண்முகப்பிரியா கொடுத்த தகவலின்படி தான் வீரப்பனை அதிரடிப்படை சுற்றி வளைத்து என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றாங்க. வீரப்பன் கொல்லப்படுவதற்கு உதவிய சண்முகப்பிரியாவுக்கு அப்போதைய மத்திய அரசு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையாக அறிவிச்சிருந்தாங்க. மாநில அரசும் ஊக்கத்தொகையோடு வீட்டு மனையும் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. வீரப்பன் கொல்லப்பட்டு 14 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இதுவரைக்கும் மத்திய அரசோ மாநில அரசோ அறிவித்தபடி பரிசு தொகையை வழங்கலை அப்படின்னு சண்முகப்பிரியா புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வீரப்பனை நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கதா செய்கிறாங்க. இந்த சூழலில் நான் தான் வீரப்பனை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்வதோடு இல்லாமல் பரிசு தொகை கொடுக்கலை அப்படின்னு மத்திய மாநில அரசுகள் மீதும் வழக்கு போட்டிருக்கிறாங்க இந்த சண்முகப்பிரியா. உண்மையிலேயே இவங்களுடைய தைரியம் பாராட்டுதற்குரியது தான். அது மட்டும் இல்லை, வீரப்பனினுடைய மரணத்திற்கு காரணமாகியிருந்த 2 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனினுடைய மனைவி மற்றும் காட்டி கொடுத்த இந்த சண்முகப்பிரியா இவங்க 2 பேர்த்தையும் காமிச்சு வீரப்பனையே சாய்ச்சாங்க இந்த 2 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கலாய்த்தவனமும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவிடலாம். இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.